வேதாகமத்தில் 40 days லாக்டவுன், 40 நாட்கள் தனித்திருந்தவர்களை பற்றி பார்க்க போகிறோம். நாம் நம்மை சுற்றிலும் அழிவு நடந்து கொண்டிருக்கும் போது வீட்டிற்குள் எவ்வளவு பத்திரமாய் இருக்கிறோமோ அதே போன்று 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்து பூமியை அழித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் நோவாவின் குடும்பம் பத்திரமாக பேழைக்குள் இருந்தது. நோவாவின் குடும்பம் தான் லாக்டவுன் செய்யப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட முதல் குடும்பம். வேதாகமத்தில் 40 நாட்கள், 40 வருடங்கள் என்று 40 என்ற எண் ஏராளமான சம்பவங்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக சம்பவங்களை கூறுகிறேன். மோசே தேவன் எழுதிய 10 கட்டளைகளை வாங்குவதற்கு சீனாய் மலையில் 40 நாள் தனித்திருந்தார். இஸ்ரவேல் மக்கள் சுதந்திரிக்க போகிற கானான் தேசத்தை வேவு பார்க்க 12 கோத்திர பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள். அவர்கள் கானான் தேசத்தை வேவு பார்க்க தேர்ந்தெடுத்த கால அளவு 40 நாட்கள். இஸ்ரவேல் மக்களின் அவிசுவாசத்தினால் எகிப்திலிருந்து 40 நாட்கள் மட்டுமே பிரயாணப்பட்டு போக வேண்டிய கானான் தேசத்திற்கு 40 வருஷ கால அளவாக சுற்றி சென்றார்கள். இஸ்ரவேலை ஆட்சி செய்த முதல் 3 ராஜாக்களும் தனித்தனியாக 40 வருஷம் இஸ்ரவேலை ஆட்சி செய்தார்கள். சவுல் ராஜா 40 வருஷம், தாவீது ராஜா 40 வருஷம், சாலமன் ராஜா 40 வருஷம் எடுத்துக்கொண்டார்கள். இப்படி வேதாகமத்தில் 40 என்ற சம்பவங்கள் அநேகமாய் இருக்கிறது. அதில் சில முக்கிய நிகழ்வுகளை மட்டுமே நான் கூறினேன். இப்பொழுது 40 நாட்கள் லாக்டவுனில் தனிமையில் ஆண்டவரோடு இருந்த 4 நபர்களை பற்றி பார்க்கலாம். முதலாவது மோசே. மோசே 40 நாட்கள் சீனாய் மலையின் மேல் தனித்திருந்து தன் இதயத்தை தாழ்த்தி பொக்கிஷமான 10 கட்டளைகளை பெற்றுக் கொண்டார். அப்பொழுது மோசே வர தாமதித்த போது இஸ்ரவேல் மக்கள் பொன்னினாலே ஒரு கன்றுக்குட்டியை செய்தார்கள். ஆண்டவருக்கு கோபம் மூண்டது. ஆனால் மோசே மறுபடியும் 40 நாட்கள் தனித்திருந்து இஸ்ரவேல் மக்களுக்காக பரிதவித்து ஜெபித்தார். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போலும் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. உபாகமும் 9:18. நமக்கான ஒரு பாடம் இதில் இருக்கிறது. இந்த லாக்டவுன் நாட்களில் மற்றவர்களின் பாவத்திற்காக, தேசத்தின் பாவத்திற்காக ஆண்டவர் பாதத்தில் ஜபத்திலே நாம் விழுந்து கிடக்கிறவர்களாக இருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். இரண்டாவது நினைவே மக்கள். யோனா மகா நகரமாகிய நினைவையை பார்த்து இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். இந்த 40 நாள் மக்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? ராஜா முதற்கொண்டு தன் வஸ்திரத்தை மாற்றி இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து அந்த மக்கள் எல்லோருமே தன் ஆத்மாவை தாழ்த்தி உபவாசமிட்டு பாவ அறிக்கை செய்தார்கள். ஆண்டவரின் மனது இறங்கினது. நமக்கான பாடம், நாம் நம்முடைய பாவங்களை பாவ அறிக்கை செய்கிறோமா நம்முடைய ஜபத்தில்? சிந்திக்க வேண்டும். 3வது நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு 40 நாள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். தன்னுடைய வேலையிலிருந்து, தன்னுடைய உறவுகளிலிருந்து, தன்னுடைய கல்வியிலிருந்து தனிமைப்படுத்தி கொண்டார். பிதாவோடு தன் உறவை புதுமைப்படுத்தி கொண்டார். பின்பு சாத்தான் கொண்டு வந்த சோதனைகளை முற்றிலும் மனப்பாடமாக வசனத்தை ஒப்புவித்து ஜெயித்தார். இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம், இயேசு கிறிஸ்து 40 நாளில் அநேக வேத வசனங்களை மனனம் செய்தார் என்று. உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? தாவீது சொல்கிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. இதிலிருந்து நமக்கான பாடம் என்னவென்றால், இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு வசனம் பிடிக்கும்னா எத்தனை வசனம் மனப்பாடம் செய்து வச்சிருக்கீங்க? சிந்திக்க வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வாட்ஸ்அப்பில் இருந்து தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஃபேஸ்புக்கில் இருந்து தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நியூஸ் சேனல்ல இருந்து தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், இன்ஸ்டாகிராம்ல இருந்து தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், இன்னும் ஆண்டவரிடத்தில் உறவு கொள்வதை தடை செய்கின்ற எல்லாவற்றிலும் இருந்து நாம் தனிமைப்படுத்திக் கொண்டு வேத வசனத்தை மனனம் செய்வதற்கான நேரம் இது. 4வது சீஷர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தவுடன் சீஷர்களுக்கு காட்சியளித்தார். அவர்கள் மிகவும் தனிமையாக மேல் வீட்டில் இருந்தார்கள். அந்த 40 நாளும் சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு வேத வசனம் தியானித்தார்கள். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போஸ்தலர் 1:3. நமக்கான பாடம் ஒன்று இதிலே இருக்கிறது. 40 நாட்கள் நாம் வேதத்தை தியானிக்கிறோமா? 40 நாட்கள் நாம் வேதத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த லாக்டவுனில் 21 நாட்களோ இல்ல 40 நாட்களோ
பாவ அறிக்கை செய்கிறோமா? பரிந்து பேசி மற்றவருக்காக ஜெபிக்கிறோமா? மனப்பாடமாக வசனம் படிக்கிறோமா? வேதத்தை நாம் தியானிக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி செய்ததினால் என்ன பலன் அடைந்தார்கள் தெரியுமா? சுவாரஸ்யமான மூன்று காரியங்கள் சொல்கிறேன். முதலாவது, மோசே 10 கட்டளையை பெற்றுக் கொண்ட பிற்பாடு மலையிலிருந்து கீழே இறங்கின போது ஒரு அருமையான நிகழ்வு நடக்கின்றது. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கின போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். யாத்திராகமம் 34:29. இந்த 40 நாள் ஆண்கள் ஹேர்கட் பண்ணாம அழகில்லாம இருக்கலாம். பெண்களும் தனக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் கிடைக்காம இல்ல பியூட்டி பார்லர் திறந்திருக்காம இருக்கலாம். ஆண்டவருடைய வேதத்தை பெற்றுக் கொள்ளும் போது நம் முகமும் பிரகாசிக்கும், நம் உள்ளமும் பிரகாசிக்கும். இரண்டாவது, எலியா தூதன் கொடுத்த உணவை உண்டு அதன் பலத்தினால் ஓரே மலை வரைக்கும் புசிக்காமல் குடிக்காமல் 40 நாட்கள் ஓடினான். 40 நாட்கள் அனுபவம் அவருக்கு உடல் பலத்தை கொடுத்தது. அநேக வீடியோ ஆரோக்கிய குறிப்புகள் சொல்றாங்க, இதை செஞ்சா சரியாயிரும், அதை செஞ்சா சரியாயிரும்னு. உண்மையிலேயே உடல் பலம் அடைய 40 நாட்கள் ஆண்டவரோடு செலவிடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்பதற்கு இது வேத ஆதாரமாய் இருக்கிறது. மூன்றாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் முடிந்த பிற்பாடு சோதனைகளை ஜெயித்தார். ஒருவேளை இந்த லாக்டவுன் முடிந்தவுடன் பொருளாதார பிரச்சனை என்ற சோதனையை நீங்க எதிர்கொள்ளலாம், ஆரோக்கிய பிரச்சனை என்ற சோதனையை நாம் எதிர்கொள்ளலாம், உறவுகளினால் வருகின்ற பிரச்சனையை சோதனையாக எதிர்கொள்ளலாம். ஆனால் எல்லா சோதனைகளையும் நிச்சயமாய் ஜெயிக்க முடியும். எப்பொழுது என்றால், இந்த கொடுக்கப்பட்ட காலத்தில் ஆண்டவரோடு நீங்கள் தனித்திருக்கும் போது வருகின்ற சோதனையை ஜெயிக்க முடியும். இந்த லாக்டவுன் நாட்களில் யாரெல்லாம் ஆண்டவரோடு தனித்திருக்கிறார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கும், அவர்கள் உடல் ஆரோக்கியம் அடையும், அவர்களுடைய உள்ளமும் ஆரோக்கியம் அடையும். சோதனைகளை அவர்கள் ஜெயிப்பார்கள். இது வேதம் கூறும் ஆலோசனை, வேதம் கூறும் வாக்குத்தத்தம். தேவன் தாமே கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி.